மாண்டஸ் புயல் கரையை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் புதுச்சேரியில் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், அங்கு நிலவரம் என்ன? கடல் சீற்றம் எப்படி இருக்கு? பூங்குழலி, அதாவது மாண்டெக்ஸ் புயல் தொடர்ந்து நெருங்கி வருவதை தொடர்ந்து புதுச்சேரியுடைய கடல் பகுதி என்பது இன்று வழக்கத்துக்கு அதிகமாக தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அதைத்தான் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதாவது 4 தினங்களாக சீற்றமாக இருந்த கடல் இன்று காலை கிட்டத்தட்ட 5 மீட்டர் உயரத்திற்கு இதனுடைய அலைகள் தொடர்ந்து உயரத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக கடற்கரை கிராமங்கள் முழுவதுமாக உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன. வழக்கமாக இது போன்ற புயல் கடலிலே நிலை கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதனுடைய தாக்கத்தை இந்த அலைகள் மூலம்தான் கரையில் காமிக்கும். அந்த வகையில் தான் தற்போது அலைகளுடைய வேகம் அதிகரித்திருக்கின்றன. தொடர்ந்து கடற்கரையோர கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் புதுச்சேரி அரசு ஈடுபட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழு புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் நேற்று முதல் இதுபோன்ற கடற்கரை கிராமங்களுக்கு சென்று படகுகள் மற்றும் அவர்களுடைய பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அதே நேரம் சிலர் அந்த பகுதியிலே தங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தனியாக வீடு கொடுத்திருந்தால் கூட அவர்கள் அங்கே செல்லாமல் அந்த கடற்கரை ஓரமே தங்கியிருக்கின்றார்கள். அவர்களை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி உடனடியாக அவங்க பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்க தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றார்கள். மேலும் 240 முகாம்கள் இந்த கடற்கரை ஓரம் இருக்கின்றது. 18 மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. பல்வேறு கிராமங்கள் தொடர்ந்து கடல் அரிப்பினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது இதுதான் தேங்காய் திட்டு துறைமுகம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகம். இதற்கு இந்த பகுதியிலே இந்த கடலுடைய அலை எவ்வளவு அதிகமாக